மகர ராசியன்பர்கள் ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க இப்படி தான் நடக்கும், இன்னொருத்த சொல்ற அதெல்லாம் இல்ல அப்படி நடக்காது அப்படின்னு சொல்றேன். கடைசியில் நீங்கள் சொன்னது நடந்ததுக்கப்புறம் சே இவாளுடைய ஐடியா கரெக்டாகவே நடந்துட்டுருக்கேன், இவாளுடைய ஐடியா இப்படி 1, 2, 3, 4, 5 நீங்கள் சொன்ன காரியம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்கள் பேச்செல்லாரும் கேட்பான். அந்த மாதிரி பல பேர் பல நேரங்களில் உங்கள் பேச கேட்கறதுக்குள்ளான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ எதிரிகள் இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த எதிர்த்த விஷயங்களில் உங்களை விட்டு போயிடும், ஆனால் திருஷ்டிகள் மட்டும் அப்பப்போ இருந்துருக்கும். சில நேரங்களில் அந்த திருஷ்டி நம்மளை முன்னேற விடாமல் தடுத்துட்டுருக்கும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி பேசலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா 100 தடவை சிந்தனை பண்ணுவேன். அந்த சிந்தனை பண்ணுறது தப்பே கிடையாது. இன்னைக்கு எழுதியிருக்கக்கூடிய ஒரு வாசகம் பாருங்க, வார்த்தையை சொல்வதற்கு முன் அந்த வார்த்தைக்கு நீ எஜமான், அந்த வார்த்தையை நீ சொல்லிவிட்டேன்னா அந்த வார்த்தை உனக்கு எஜமான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி 1000 தடவை சிந்திக்கணும். அந்த வார்த்தையை விட்டதுக்கப்புறம் அது நம்ம தலைக்கு மேலே உட்காந்துடுமா. இந்த மாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் யோசிச்சு பேசுவேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிரம்புறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு.